சயின்ஸ் உங்களை வரவேற்கின்றது இந்த காணொலியில் நாம் காண இருப்பது ஒளியியல் பாடத்திற்கான கணக்கீடுகளின் தீர்வுகள் வகுப்பு பத்து முதல் கணக்கீடு ஒரு ஊடகத்தில் இரநூறு ஹெட்ஸ் அதிர்வெண்ணுடைய ஒலியானது நானூறு மீட்டர் வினாடி பவர் வேகத்தில் பரவுகிறது ஒலி அலையின் அலைநீளம் காண்க கொடுக்கப்பட்டுள்ளது அதிர்வெண் அதிர்வெண்ணை என் என கொள்வோம் திசைவேகத்தை அல்லது வேகத்தை வி என கொள்வோம் அலைநீளத்தை லேம்டா என கொள்வோம் அலைநீளத்திற்கும் திசைவேகத்திற்கும் அதிர்வெனுக்கும் இடையே உள்ள தொடர்புக்கான சமன்பாடு வி இஸ் ஈக்குவல் டு என் லேம்டா இங்கு லேம்டாவை நாம் கண்டறிய வேண்டும் அலைநீளத்தை எனவே வி எண் வந்து கீழே வந்ததுன்னா டிவிடல் வந்துடும் இஸ் ஈக்குவல் டு லேம்டா வியின் மதிப்பு நானூறு வகுத்தல் என்னின் மதிப்பு இருநூறு இஸ் ஈக்குவல் டு லேம்டா டூ டூ ஹண்ட்ரட் சார் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ லேம்டா இஸ் ஈக்குவல் டு டூ மீட்டர் அந்த அலையின் அலைநிலமானது அந்த ஒலியலின் அலைநிலமானது டூ மீட்டர் கேள்வியின் இரண்டு வானத்தில் மின்னல் ஏற்பட்டு ஒன்பது புள்ளி எட்டு வினாடிகளுக்கு அதாவது காலம் பின்பு இடியோசை கேட்கிறது கார்டில் ஒளி அலையின் திசை வேகமானது முந்நூறு மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் இவை வி என கொள்ளப்படுகிறது எனில் மேக கூட்டங்கள் எவ்வளவு உயரத்தில் உள்ளன ஸோ உயரத்தை நாம் கண்டறிய வேண்டும் H என கொள்வோம் இது மேகக்கூட்டம் என கொள்வோம் இதனை பூமி என கொள்வோம் அதாவது தரை என கொள்வோம் இவற்றிற்கு இடைப்பட்ட தொலைவி நாம் கண்டறிய வேண்டும் கொடுக்கப்பட்டுள்ளது காலம் ஒன்பது புள்ளி எட்டு வினாடி பின்பு திசைவேகம் 300 மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் வி இஸ் ஈக்குவல் டு திசைவேகத்தின் சவன்பாடு திசைவேகம் வி தொலைவு பை காலம் அல்லது இடைப்பயிற்சி பை காலம் அந்த தொலைவு அல்லது இடைப்பயிற்சியை நாம் இங்கு உயரம் உயரம் என கொள்வோம் உயரம் பை காலம் திசைவேகமானது வி திசைவேகம் நாம் கண்டறிய வேண்டியது உயரம் ஸோ உயரம் எனில் திசையேகம் இன்ட்டு காலம் திசைவேகம் இன்ட்டு பெருக்கல் காலம் இஸ் ஈக்குவல் டு உயரம் திசைவேகம் கொடுக்கப்பட்டுள்ளது வி காலமானது டி இஸ் ஈக்குவல் டு உயரம் எச் என கொள்வோம் வி முன்னூறு இன்ட்டு காலம் ஒன்பது புள்ளி எட்டு வினாடி ஈக்குவல் டு எச் இதனை இரண்டும் பெருக்கினால் கிடைப்பது டூ நைன் ஃபோர் ஜீரோ மீட்டர் எச் மேகத்தின் உயரமானது தரையிலிருந்து இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மீட்டர் உயரத்தில் உள்ளது கேள்வி ஒருவர் ஆறுநூறு ஹெட்ஸ் உடைய ஒளிமூலத்திலிருந்து நானூறு மீட்டர் தொலைவில் அமர்ந்துள்ளார் மூலத்திலிருந்து வரும் அடுத்தடுத்த இருக்கங்களுக்கான அலைவு நேரத்தை காண்க இங்கு அதிர்வெண்ணானது ஆர்நூரேட்ஸ் என கொடுக்கப்பட்டுள்ளது தொலைவானது நானூறு மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது டிஎன்எக் கொள்வோம் ஒளி மூலத்திற்கும் கேட்கும் இடைப்பட்ட தொலைவு நானூறு மீட்டர் ஒலி மூலத்திலிருந்து வரும் அடுத்தடுத்த இரு இறுக்கங்களுக்கான அலைவு நேரத்தை கண்டறிய வேண்டும் ஒலியானது நெட்டலை நெட்டலையானது தளர்வு இருக்கும் என பரவுகிறது அடுத்தடுத்த இரு இருக்கங்களுக்கு இடைப்பட்ட அலைவு நேரத்தை நாம் கண்டறிய வேண்டும் டி அலைவு நேரத்தின் அல்லது அலைவு காலத்தின் சமன்பாடு அதிர்வெண்ணின் தலை கீழ் மதிப்பாகும் டி இஸ் ஈக்குவல்ட் ஒன்று பை என் இங்கே அதிர்வெண்ணானது கெள் கொடுத்து ஆறுநூறு ஒன்று பை ஆறுநூறு டி இஸ் ஈக்குவல் ஒன்று பை ஆறுநூறு மதிப்பு ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று ஏழு வினாடி செகண்ட் அழிவு காலத்தின் அலகு செகண்ட் இயல்பின் நான்கு ஒரு கப்பலிலிருந்து கடலின் ஆழத்தை நோக்கி மீஒலிக் கதிர்கள் செலுத்தப்படுகிறது கடலின் ஆழத்தை அடைந்து எதிரொலித்து ஒன்று புள்ளி ஆறு வினாடிகளுக்கு பிறகு அடைகிறது எனில் கடலின் ஆழம் என்ன கடல் நீரில் ஒலியின் திசையாகும் ஆயிரத்தி நானூறு மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் எதிரொலிப்பு காலம் டி கடலில் கடல் நீரில் ஒளியின் திசைவேகமானது வி இதனை கப்பல் என கொள்வோம் கப்பலின் பரப்பிலிருந்து மீ ஒலியானது பரப்பப்பட்டு கடலின் அடிப்பதில் மேல் பட்டு எதிரொலித்து அவை கடலில் உள்ள க கப்பலில் உள்ள இயற்பியை அடைகிறது அவ்வாறு மீ ஒலி கடந்ததற்கான நேரம் ஒன்று புள்ளி ஆறு வினாடி கடல் நீரில் ஒலி அலையின் திசைவேகம் ஆயிரத்தி நானூறு மீட்டர் செகண்ட் பர்மையினஸ் ஒன் எனில் கடலின் ஆழம் டியை கண்டறிய வேண்டும் திசைவேகத்தின் வக்தியின் தொலைவு தொலைவுபை காலம் இந்த தொலைவானது டூ டி என கொள்ளப்படுகிறது ஒரு தொலைவானது பரப்பியிலிருந்து கடல் அடிப்பகுதிக்கு சென்றடைவதும் மற்றொரு தொலைவானது கடல் அடிப்பதிலிருந்து கப்பலின் ஏற்பியை சென்றடைவதுமாகும் டி என்பது தொலைவினை ஆழம் என கொள்வோம் டியினை கண்டறிய வேண்டும் கடலின் ஆழம் கடலின் ஆழம் டி இஸ் ஈக்குவல் டு வி டி டி மேலே போயிடும் டூ வந்து டினாமிட்டரில் வந்துடும் வகுத்தல் வந்துடும் டி இஸ் ஈக்குவல்ட் கடல் நீரில் திசைவேகம் ஒளியின் திசைவேகம் ஆயிரத்தி நானூறு இன்ட்டு டி டி ஆனது ஒன்று புள்ளி ஆறு செக்கண்டு வகுத்தல் ரெண்டு டி இஸ் ஈக்குவல்ட் ஆயிரத்தி நானூறு ரெண்டு அழிச்சோம் எழுநூறு இன்ட்டு ஒன்று புள்ளி ஆறு டி இஸ் ஈக்குவல்ட் எழுநூறு இன்ட்டு ஒன்று புள்ளி ஆறு பெருக்கினால் நாம் பெறுவது ஆயிரத்தி நூற்றி இருபது மீட்டர் கடலின் ஆழத்தின் மதிப்பு ஆயிரத்தி நூற்றி இருபது மீட்டர் ஆகும் கேள்வி ஐந்து ஒருவர் அறுநூற்றி எண்பது மீட்டர் இடைவெளியில் அமைந்துள்ள இரு செங்குத்தான சுவர்களுக்கிடையே நிற்கிறார் அவர் தனது கைகளை தட்டும் ஓசையானது எதிரொலித்த முறையே ஜீரோ புள்ளி ஒன்பது வினாடி மற்றும் ஒன்று புள்ளி ஒன்று வினாடி இடைவெளியில் கேட்கிறது எனில் கார்ட்டில் ஒளியின் திசையகம் என்ன ஸோ திசையகம் என்பதை வி நாம் கண்டறிய வேண்டும் இங்கே இரண்டு காலங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று டி ஒன் எனவும் மற்றொன்று டி டூ எனவும் கொள்ள வேண்டும் அறுநூற்றி எண்பது மீட்டர் இடைவெளி என்பதை டி என கொள்வோம் தொலைவென கொள்வோம் இரு செங்குத்தன சுவர் ஸோ இது ஒரு செங்குத்தன சுவர் எனவும் இது ஒரு செங்குத்தன சுவர் எனவும் கொள்வோம் இவற்றை இரு செங்குத்தன சுவர்களுக்கிடையே ஒருவர் நிற்கிறார் தனது கைகளை தட்டும்போது ஒரு எதிரொலித்து ஒரு எதிரொலிப்பு ஓசையானது ஜீரோ புள்ளி ஒன்போது வினாடியிலும் மற்றொரு எதிரொலிப்பு ஓசையானது ஒன்று புள்ளி ஒன்று வினாடியிலும் சென்றடைகிறது அந்நபரை எனவே காட்டில் அந்த ஒளியின் திசைவேகத்தை நாம் கண்டறிய வேண்டும் இரு செங்குத்தான சுவர்களுக்கு இடைப்பட்ட தொலைவானது அறுநூற்றி எண்பது மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது தொலைவினை டி என கொள்வோம் இதனை டி ஒன் எனவும் இதனை டி டூ எனவும் கொள்வோம் திசைவேகத்தின் சவுண்ட்பாடு திசைவேகத்தின் சவுண்ட்பாடு பி இஸ் ஈக்குவல் டு பை நேரம் அல்லது இடைப்பெயர்ச்சி பை நேரம் இங்கு நாம் தொலைவென கொள்வோம் ஸோ தொலைவே டி எனவும் டிவைடட் பை டைம் பகுத்தல் காலத்தை எடுத்துக்கொள்வோம் இங்கு காலமானது இரண்டு காலம் டி ஒன் டி டூ ஸோ டி ஒன் பிளஸ் டி டூ அதே போல் தொலைவானது எதிரொலிப்பு எங்கெல்லாம் எதிரொலிப்பு வருகிறதோ அங்கு நாம் தொலைவு டூ தொலைவு ரெண்டு இன்ட்டு தொலைவை நாம் பயன்படுத்த வேண்டும் வி இஸ் ஈக்குவல் டு டி இரு செங்குத்து சுவர்களுக்கு இடைப்பட்ட தொலைவு ஆறுநூற்றி எண்பது வகுத்தல் டி ஒன் டி ஒன் மதிப்பு ஜீரோ புள்ளி ஒன்பது ப்ளஸ் டி டூவின் மதிப்பு ஒன்று புள்ளி ஒன்று அண்ட் வி இஸ் ஈக்வல் ரெண்டு இன்ட்டு ஆறுநூற்றி எண்பது இவற்றை இரண்டினும் கூட்டினால் நாம் பெறுவது ரெண்டு ஸோ ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா வி இஸ் ஈக்குவல் டு ஆறுநூற்றி எண்பது மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் இரு சோர்களுக்கு இடைப்பட்ட இடைவெளியில் எண்பது மீட்டர் செகண்ட் பவர் அல்லது மீட்டர் கிலோமீட்டர் இடைவெளியில் இரண்டு படகுகளை நிறுத்தியுள்ளனர் இரண்டு படகு இவற்றிற்கு இடைப்பட்ட இடைவெளி நாலு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் ஒரு படகிலிருந்து நீரின் மூலம் செலுத்தப்படும் ஒலியானது மூன்று வினாடிகளுக்கு பிறகு மற்றொரு படகை அடைகிறது ஒரு படகிலிருந்து மற்றொரு படகிற்கு செலுத்தப்படும் ஒலி செலுத்தப்படும் ஒளியானது நீரில் செலுத்தப்படுகிறது ஒலியானது மூன்று வினாடிகளுக்கு பிறகு மற்றொரு படகை அடைகிறது எனில் நீரில் ஒளியின் திசேகத்தை காண்க வீயினை நாம் கண்டறிய வேண்டும் ஸோ ஒளியின் திசேகத்துக்கான சமன்பாடு வி இஸ் ஈக்வல் நேரம் இங்கு தொலைவானது நாலு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் கிலோமீட்டரை நாம் ஆயிரம் மீட்டர் என மாற்றலாம் டி டி மதிப்பு மூன்று வினாடி மூன்று நாலு புள்ளி அஞ்சு பை மூன்றை வகுத்தல் ஒன்று புள்ளி ஐந்து வி இசிக்கு ஒன்று புள்ளி ஐந்து இன்ட்டு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் அல்லது ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் இது நீரில் ஒளியின் திசைவேகம் கேள்வியின் ஏழு கப்பலில் இருந்து அனுப்பப்பட்ட மீ ஒளியானது கடலின் ஆழத்தில் எதிரொலித்து மீண்டும் இயற்பியை அடைய ஒரு வினாடி எடுத்துக்கொள்கிறது நீரில் ஒலியின் வேகம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது மீட்டர் வினாடிப்பறும் என்று ஏனில் கடலின் ஆழம் என்ன கடலின் ஆழத்தை நாம் கண்டறிய வேண்டும் இதனை கப்பல் என எடுத்துக்கொள்வோம் இதை கடலின் அடிப்பகுதி என கொள்வோம் கடலின் அடிப்பகுதி ஸோ கப்பலில் இருந்தால் மீ ஒலியானது அனுப்பப்படுகிறது இவை கடலின் அடிப்பகுதியில் பட்டு எதிரொலித்து இயற்பியை சென்றடைகிறது இதற்கான காலம் டிஎஸை கொல்ட்டு ஒரு வினாடி ஒலியின் வேகம் நீரில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் இதனை வி என கொள்வோம் தற்போது நாம் கடலின் ஆழத்தை கண்டறிய வேண்டும் கடலின் ஆழத்தை கண்டறியதற்கு திசை சான்பாடு வி இஸ்இக்குவல் டு தொலைவு பை நேரம் இங்கு தொலைவானது டி என கொள்ளப்படுகிறது ஏனெனில் ஒலியானது பரப்பிலிருந்து கடல் மேற்பகுதிக்கும் பிறகு எதிரொலித்து கடல் கப்பலில் ஏற்பே சென்றடைவதற்காக டூ டி என கொல்லப்படுகிறது இங்கே அனுப்பப்படும் போது டிஎன் பெறப்படும் போது டிஎனவோ எனவே மொத்தம் தொலைவு துறையமாக டூ டி என கொல்லப்படுகிறது நாம் கடல் ஆழத்தை டி என கொள்ளுவோம் ஸோ டி இஸ் ஈக்குவல் டி வந்து இங்கே போயிடுச்சுன்னா வி டி இந்த டூ வந்து வகுத்தில் வந்துடும் டி இஸ் ஈக்குவல் வியின் மதிப்பு கடல் நீரில் ஒலியின் திசையாகும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது இன்ட்டு டி காலம் எதிரளிப்பு காலம் ஒன்று பை இரண்டு இதனை வகுத்தால் நாம் பெறுவது எழுநூற்றி இருபத்தி ஐந்து கடல் ஆழமானது எழுநூற்றி இருபத்தைந்து மீட்டர் நன்றி மாணவர்களே